நீங்கள் அவங்களுக்காக போராடி அவங்க கூட நிற்கணுங்கிறதுக்காக ஒருத்தங்க ரெடிலி எப்போவுமே இருக்கிறாங்கன்னு நாங்கள் சில பேர் அங்கே பார்த்ததும் உண்டு. அவங்க லைஃப்பை பற்றி நான் அவங்க பேச போகும்போது அவங்க பர்சனல் விருப்ப விருப்புகளில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றிலாம் நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க. பட் அவங்கள பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்கான கோஷன்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி அவங்களால இவ்வளோ வாஸ்ட்டாக எங்கேஜ் பண்ண முடியுது பப்ளிக் லைஃப்பில்ன்றது தான் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஒரு சாதாரண இது அப்படின்னாலே அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க ரொம்ப நாளாகும். அவங்க கண்டினியூஸாக பிரச்சனைகளையே எதிர்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க மனநலமை தான் அவங்க எவ்வளோ வில் பவர் வேணும், நீங்கள் எவ்வளோ உங்களுடைய சித்தாந்தம் வந்து உங்களை வந்து எவ்வளோ தூரம் தயார்படுத்திருக்கணும் இதெல்லாத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளணும்னா அப்படிங்கிறது தான் வந்து நான் ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி பண்ணது பார்த்தது. இவங்க வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்குது, தொடர் நான் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு வந்து எனக்கு இப்படி இவங்களா இந்த மன வலிமை தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப